வர்த்தக ரீதியாக செயல்படும் ஒரு இடத்திற்கு வணிக வரி அதிகாரிகள் திடீர் ஆய்வுக்கு போகிறார்கள். சட்ட ரீதியாக ஒரு தொகை வந்து அவர் கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திலிருந்து பணம் வசூலிக்க முடியுமா? சட்டம் இது பற்றி என்ன சொல்கிறது? தமிழ்நாடு டாக்ஸ் ஆன் லக்ஸரி ஹோட்டல் அண்ட் லாட்ஜிங் ஹவுசிங் ஆக்ட் 1981 அந்த சட்டத்தின் வாயிலாக அந்த கமர்ஷியல் டாக்ஸ் அதிகாரிகளுக்கான அதிகாரம் வழங்குக செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் வந்து ஒரு இடத்திற்கு சென்று வணிக ரீதியாக செயல்படும் இடத்துல அவங்க வந்து எவ்வளவு தொகை செலுத்தி வருகிறார்கள், அது எந்த மாதிரியான அது நிறுவனம், என்ன மாதிரியான அமைப்பு, அவங்க வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய உரிய ஆடம்பர வரியை செலுத்தி வருகிறார்களா அப்படிங்கறத ஆய்வு செய்யும் அதிகாரத்தை அந்த சட்டம் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு கொடுக்கிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, திடீர் ஆய்வுக்காக ஒருத்தவங்க போறாங்க அதிகாரிகள், ஆய்வு செய்து அந்த திடீர் ஆய்வுல வந்து தெரிய வருகிறது ஒரு நபர் வந்து அரசுக்கு செலுத்த வேண்டிய ஆடம்பர வரியை செலுத்தாமல் இருக்கிறார் அப்படிங்கிற தருவாயில அவர்கள் வந்து அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்து ஒரு கணக்கு பார்த்து இந்த அடிப்படையில் உள்ள தொகை அப்படிங்கறது நிர்ணயம் செய்கிறார்கள். அது வந்து சட்டத்தால் வந்து அது வந்து விளம்பரம் செய்யப்பட்ட ஒரு விஷயம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்த அன்றே அந்த தொகை வந்து செலுத்தணும் அப்படிங்கறத வந்து ஒரு கட்டாயப்படுத்தி அந்த பணத்தை வசூலிப்பதை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது, நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதியரசர் ஆர் சுப்பையா அவங்க முன்னாடி ஒரு வழக்கு ஒன்று விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கினை தாக்கல் செய்தவர் அந்த மனுவில் குறிப்பிடுகிறார், நான் வந்து பழனியில வந்து ஒரு ஹோட்டல் நடத்தி வருவதாகவும், அது பல ஆண்டுகளாகவே அந்த ஹோட்டல் நடைபெற்று வருகிறது, அந்த ஹோட்டல்ல 90 அறைகள் இருக்கின்றன, உரிய வகையில வந்து நான் செலுத்த வேண்டிய ஆடம்பர வரி வணிக வரி எல்லாம் நான் முறைப்படி செலுத்தி வருகிறேன். திடீரென செப்டம்பர் மாதம் 2015 வந்து வணிக வரி அதிகாரிகள் வந்து என்னுடைய இடத்தை வந்து ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்து அவர்கள் வந்து 2014 ஆண்டுக்கு நான் உரிய ஆடம்பர வரியை நான் செலுத்தவில்லை அப்படிங்கறத வந்து அவங்க பதிவு செய்து என்னுடையமிருந்து காசோலைகள் பெற்று போகிறார்கள். எங்க நிறுவனத்தில் இருந்த பங்குதாரரிடமிருந்து காசோலைகளை கட்டாயப்படுத்தி பெற்று செல்கிறார்கள். அந்த காசோலை கொடுக்காத பட்சத்தில் அந்த பங்குதாரரை வந்து நாங்கள் கைது செய்வோங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அந்த அடிப்படையில் வந்து ₹8,82,000 இந்த காசோலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு வந்து எந்த விதமான ஆவணமும் வந்து முறையாக பரிசீலனை செய்யப்படவில்லை. ஏன்னா அந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 90 அறைகள் இருந்தாலும் சரி, அன்று 6 அறைகள் மட்டும்தான் வந்து அது வந்து ஆட்கள் இருந்தாங்க, மிச்சம் உள்ள அறைகள் காலியாகத்தான் இருந்தன. ஆனாலும் சம்பந்தப்பட்ட வணிக வரி அதிகாரிகள் வந்து முறையான வந்து ஒரு ஆவணங்களை பரிசீலனை செய்யாமல் அவர்களாக ஒரு கணக்கு ஒன்று எடுத்துக்கொண்டு ஆண்டுக்கு வந்து 100 எல்லா அறைகளுமே நிரம்புகின்றன அப்படிங்கிற ஒரு கணக்கிற்கு அவங்களாக எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் வந்து ₹8,82,000 தொகை நாங்கள் வந்து எங்களுடைய ஹோட்டல் செலுத்தணும்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தி என்னுடைய பங்குதாரரிடமிருந்து காசோலைகளை வாங்கிட்டு போயிருக்காங்க. இது சட்டத்தின் பார்வையில் சரியல்ல, ஆகவே அந்த காசோலைகளை சம்பந்தப்பட்ட வணிக வரி அதிகாரிகள் திருப்பி தரணும்னு சொல்லி மனுவில் குறிப்பிடுறார். நீதியரசர் சுப்பையா அவர்கள் வந்து அந்த வழக்கினை வந்து சீர்தூக்கி பார்த்து இருதரப்பு வாதங்களையும் கேட்கிறார். அது தெளிவாக தெரிகிறது, ஆய்வு செய்யப்பட்ட அன்றே வந்து காசோலை வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர் மேற்கோள் காண்பிக்கிறார், சட்டத்தின் பார்வையில் வந்து ஆய்வு செய்வதற்கு வணிக வரி அதிகாரிகளுக்கு வந்து ஆடம்பர வரி சட்டம் வந்து அதிகாரம் அளிக்கிறது, ஆனால் அது வந்து அன்றே வசூலிக்கப்படணும் அப்படிங்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. எந்த ஒரு நபருக்குமே வந்து உரிய அவகாசம் வழங்கப்பட்டு நியாயமான ஒரு காரணம் வந்து அவர் பதிலளிக்கக்கூடிய ஒரு அவகாசம் அளிக்கணும், அதன் பிறகுதான் அந்த பணத்தை வசூலிக்கும் நடவடிக்கையில் வந்து அவங்க ஈடுபடணுமே ஒழிய ஆய்வு செய்த அன்றே வந்து உடனடியாக பணத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற வேறு ஒரு தீர்ப்பை மேற்கோள் காண்பித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து அவர் குறிப்பிடுகிறார். அதாவது வந்து தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு சட்டம் 64(4) அந்த அடிப்படையில வந்து இது ஒரு தவறான போக்கு, அந்த மாதிரி ஒரே நாள்லயே வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அதை வந்து அந்த தொகையை கட்ட சொன்னது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து வாங்கின காசோலைகளை வந்து உரியவரிடம் வந்து ஒப்படைக்கணும். ஆனால் அவங்க வந்து என்ன அவர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வந்து ஆடம்பர வரியாக வந்து அந்த வரி எவ்வளவு செலுத்தணுமோ அந்த தொகை நிர்ணயம் செய்து உரிய நோட்டீஸ் கொடுத்து சட்டபூர்வமாக வசூலிக்கும் அந்த நடவடிக்கையை வந்து எவ்வித தடையும் கிடையாது. ஆனால் அன்றே ஆய்வு செய்து அன்றே வசூல் செய்த அந்த காசோலையில வந்து திரும்ப கொடுத்து உத்தரவு போட்டிருக்காரு. ஆக சட்டத்தின் பார்வையில வந்து அதிகாரிகளுக்கு வந்து வணிக வரி அதிகாரிகளுக்கு ஆய்வு செய்யும் அதிகாரம் இருக்கிறது, அந்த தொகையை நிர்ணயம் செய்யும் அதிகாரம் இருக்கிறது, ஆனால் அன்றே வசூலிக்கணுங்கிற ஒரு கட்டாயப்படுத்துவதை வந்து சட்டம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம்.